ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக் ரெசிபி, தயிர் போண்டா. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 50 கிராம், கடலை மாவு 50 கிராம், மைதா 50 கிராம், புளித்த தயிர் 50 ml, 2 ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை தேவையான அளவு, பல்லாக நறுக்கிய தேங்காய் 3 ஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். ஒரு பவுலில் மைதா 50 கிராம், கடலை மாவு 50 கிராம், அரிசி மாவு 50 கிராம், சிகப்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நறுக்கிய தேங்காய் 3 ஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1/2 ஸ்பூன், புளித்த தயிர் 50 ml. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காயை அரைச்சி போடாமல் பல் பல்லாக நறுக்கி போடுறதுனால போண்டா வாயில் கடிப்படும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இதோட சேர்த்துட்டு இதில் ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்ன போண்டாவாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் இதை டீ டைம் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷா கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.